இப்போ அது வந்து ரத்தம் கெட்டு போய் இருக்கிறனாலே அந்த மாதிரி வரும். அடுத்து வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போடும்போது அதே மாதிரி இன்னொருத்தங்க போட்ட ட்ரெஸ்ஸு இன்னொருத்தங்க போட்ட மேனியை வந்து மேனியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரியாகிறது. அந்த அதுக்கு போகாமே இதெல்லாம் அந்த இதெல்லாம் அந்த அடுப்பு தடுப்பாக இருந்துச்சு சரியாகி. யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோடய வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு போகர் மூலிகை வைத்தியசாலையோட ஜான்சி மேம்னு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இன்றைக்கி இந்த ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு அது எதனால் வருது, அதுக்கு வந்து எந்த மாதிரியான மூலிகை பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி மேம் சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். சொல்லுங்கள், இந்த ஸ்கின் அலர்ஜி எதனால் வருது? ஒவ்வாமையின் காரணமாக வருது சார். சிலருக்கு வந்து சாப்பாடு ஒத்துக்காது, ட்ராவலிங் அந்த டஸ்ட் வந்து ஒத்துக்காது, அதனால அலர்ஜி வரும். சின்ன சின்ன பூச்சிகள் இலைகள் வந்து மூலிகை மற்ற இலைகள்னால அந்த அலர்ஜி வருதுன்னா அது பிச்சிக்கும், அந்த மாதிரி அலர்ஜி வருது. ஒரு சிலருக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டால் ஒத்துக்காது, சரி சரி, எதுவுமே வாங்கிட்டு அலசிட்டு தான் பயன்படுத்துவாங்க. கடிச்சி போட்டவள் அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொருத்தங்க போட்ட ட்ரெஸ் இன்னொருத்தங்க போட்டு அது ஒத்துக்காது, அதுலயும் ஸ்கின் அலர்ஜி வரும் இல்லையா. சோப்புகள், சோப்புகள் ஒரு நம்ம நாலு பேர் இருந்தோம், நாலு சோப்பு யூஸ், நாலு பேர் ஒரே சோப்பு யூஸ் பண்றது, அந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் அலர்ஜி வருது. இந்த பூச்சி கீச்சி கடிச்சதுன்னா அதனால வண்டு வண்டி கடி அரிப்பூச்சி அந்த மாதிரி இருக்கிறதுனால அலர்ஜி வருது. ஓகே ஓகே மேம். ஓகே, இப்போ அதை எப்படி சரி பண்றது? அலர்ஜிக்கு வந்து இந்த மூலிகை பேர் குப்பை மீனி. குப்பை மீனி, கல்லுப்பு, மஞ்சத்தூள், இன்னும் கொஞ்சம் நம்ம மூலிகையெல்லாம் போட்டு அரைச்சி அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வந்து கையில் தான் அரைக்கணும். கையில் அரைச்சி பற்ற போட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த இது குறைஞ்சிடும், அரிப்பு வந்து கம்மியாயிடும். அடுத்து வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போடும்போது அந்த இடமே மாறிடும். ஓகே, இந்த குப்பை மீனி மூலிகை வந்துட்டு எந்த மாதிரியான ஸ்கின் அலர்ஜினா, நீங்கள் சொன்னீங்க அந்த மற்றவங்க போடுறது ட்ரெஸ்ஸு அப்புறம் சோப்பு இதெல்லாம் பயன்படுத்தினால ஸ்கின் அலர்ஜி வரும். பூச்சி கடிக்கு வண்டு கடிக்கெல்லாம் இது சரியாகுமா? அதுக்கு சரியாகுமா? ஆமாம் சார். ஓகே, அது எத்தனை நாள் போடணும் அதுக்கு? அவங்களுக்கு இருக்க ஒரு சிலருக்கு வந்து நாள் பட்டாக தான் இருக்கும். நாள் பட்டதுன்னா எப்படி, சும்மா அடிக்கடி ஒரு வீடு பெருக்கிட்டும் போது டஸ்ட் வரும், அதுக்கப்புறம் அது அலர்ஜி மாதிரி வரும், அது அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அது ரத்தத்தில் கலந்து வரும்போது ரொம்ப தோலெலாம் வந்து ரொம்ப கருமையாக இருக்கும் வெளிப்புறத்தில். இப்போ அது வந்து ரத்தம் கெட்டு போய் இருக்கிறனாலே அந்த மாதிரி வரும். சும்மா டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி சும்மா ஒன்றுமே அந்த நேரம் வந்து அரிப்பு இருக்கும்போது அது நம்ம இது பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுடுவாங்க. அது வந்து ரத்தம் கெட்டு போய் பெரிய அளவில் வந்து வெளிப்புறத்தில் வந்து ரொம்ப கருமையாக இருக்கும். அப்போ கருமையாக இருக்கிற இதுக்கும் வந்து இதை அரைச்சி பார்த்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மேனியை வந்து மேனியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரியாக்கிறதுக்கு குப்பை மேனி பேர் கரெக்டாக வச்சுருக்காங்க, குப்பை மேனி மூலிகை. ஓகே, இது அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்துட்டு இதை பயன்படுத்தி சரியானவங்க யாராவது இருக்காங்களா? இருக்கிறாங்க சார். வணக்கம்மா. என்ன தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு கை கால்லாம் ரொம்ப அரிப்பு அரிப்பா இருந்துச்சு. இந்த இங்கே வைத்தியசாலைக்கு வந்தோம், வந்தனி சாரை கேட்கவும் அவரு இதை அரைச்சு போடுங்கன்னு சொல்லி அவரு அரைச்சு கொடுத்தாரு, நாங்கள் போட்டுக்கிட்டோம் சார், சரியா போச்சு. அவங்க போட்டு விட்டாங்க அந்த அந்த இதுக்கு பூராமே இதெல்லாம் அந்த இதெல்லாம் தடுப்பு தடுப்பா இருந்துச்சு, சரியாகி இப்போ சரியாயிடுச்சு. சரியா, எதனால உங்களுக்கு அந்த அந்த தோல் பிரச்சனை இருந்துச்சு? அது அரிப்பூச்சி மாதிரி. அரிப்பூச்சி மாதிரி ஏதோ? ஓகே ஓகே ஓகே. எத்தனை நாளாக இருந்துச்சுமா? அது ஒரு 1.5 மாதம் இருந்துச்சு. 1.5 மாசமாக இருந்துச்சு. ஒரு 3 நாள் போட்டோம். 3 நாள் தடவுனீங்க. ஓகே, அப்புறம் இப்போ அந்த அரிப்பெல்லாம் இல்லை? இல்லை, அரிப்பு இல்லை. இப்போ நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஓகேம்மா, சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஓகேங்க, இப்போ அவங்கக்கிட்ட பேசினோம் அந்த அம்மாக்கிட்ட. ஸோ சொன்னாங்க இப்படி வந்து அந்த இலையை தேய்ச்சி அரைச்சி வந்து 10 போட்டுவிட்டாங்க, ஒரு 3 நாள் 10 போட்டோம் சரியாக போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த குப்பை மேனி இலையை எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது, இந்த குப்பை மேனி இலையை வந்து நீங்கள் வந்து அரைச்சி அதை அப்படியே மேலே ஸ்கின்ல தேய்ச்சிங்கன்னா ஸோ அந்த ஸ்கின் ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாயிடும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. ஓகே ஓகே, இந்த குப்பை மேனி இலையில் என்ன ஒரு சிறப்பான விஷயம் இருக்குங்கிறத நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாஷனா, நன்றி.